ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். வசனகர்த்தாவா வந்து அறிமுகமான படம் அன்னை என் தெய்வம். நடிகர் சிவச்சந்திரன் கதை, வடிவுக்கரசி தயாரிப்பாளர். மொதல் வேற ஒரு ரைட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண ரைட்டருடைய இது வந்து பிடிக்கல பொறுக்கு டயலாக். இப்போ விஜயகாந்த் அவர்களும் இப்ராஹிம் ரவுத்ர் அவரும் பேசியிருக்காங்க, நம்ம அண்ணனுமே டைரக்டர் ஆக்கிடுவோம்லம்மா, ரைட்டர் ஆக்கிடலாம்மா அப்படின்னு. அதில் அவங்க ஆக்கணுங்கிற இது வந்து என்னுடைய திறமை ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ ஜெமினி சினிமான்னு சினிமா பத்திரிக்கை ஒன்று வந்துகிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த ஜெமினி சினிமாவில் வசன போட்டின்னு ஒன்று வைப்பாங்க. ஒருவோட பஞ்சர் நாசலம் தான் அதை செலக்ட் பண்ணி சார் வந்து சிறந்த வசனத்துக்கு பரிசுண்டு. அதில் நான் கலந்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கினேன், பஞ்சர் நாசலம் சார் தேர்ந்தெடுத்தது. அதில் அது வந்து இவங்களுக்கு என்ன பண்ணாங்க, இப்போ அண்ணனுமே வசனகர்த்தா வாங்கிட்டு வந்து அன்னையின் தெய்வத்தில் வசனகர்த்தாவானேன். அந்த படம் வந்து படம் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு ஒருத்தர் எழுதுனா லியாக்கத் அலிகான் எங்கே பார்க்கணுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுரு. வந்து பார்த்துட்டு பார்த்தேன்னு பார்த்தா நீங்களா, இது ஒரு 50-55 வயசுக்கார எழுதினவர்கள் நான் நினச்சேன், அவ்வளவு ஒரு அனுபவங்கள் தெரிகிற மாதிரி இருக்கு, அவ்வளோ சென்டிமெண்ட் வசனங்கள் எழுதியிருக்கீங்களே, நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கீங்களே அப்படின்னாங்க. அது தொடக்கமே வந்து எல்லாமே ஆணாவளை தொடங்கும், அம்மாவளை தொடங்கின மாதிரி எனக்கு அன்னையின் தெய்வத்தில் எனக்கு ரைட்டராக நான் தொடங்கினேன். இதில் வசனகர்த்தாவாக நீங்கள் பணியாற்றுறதுக்கு முன்னாடி எத்தனை படங்களில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சீங்க? அதிகமாக இல்லை, இப்போ ஒரு 2-3 படம் தான் பண்ணேன். பட் இருந்தாலும் இப்போ அது அது அதுதான் இப்போ பல ஆண்டுகளாக பல மாதங்களாக பல வாய்ப்புகளை தேடி அலையிறவங்களுக்கு மத்தியில் நான் சொல்லுங்க கோல் போஸ்ட்லேயே நான் வந்து விழுந்துங்கிற மாதிரி டபுள் ப்ரொமோஷன் வந்து ப்ரொமோஷன். காரணம் என்னென்னா, விஜயகாந்த் அவர்களும் இப்ராஹிம் ராவத் அவர்களும் என் மீது வச்சிருந்த பாசமும் நம்பிக்கையும் தான் என்னை ஒரு குயிக்காக வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு அது சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நான் நிறைய படங்கள் எழுத ஆரம்பித்தேன். அந்த படங்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், நான் வசனம் மட்டும் எழுதின படங்களே தொடர்ந்து 9 வருஷம் சிறந்த வசனகர்த்தா விருது பல பத்திரிகைகள் பல சபாக்கள் பல இதுகள்லாம் கொடுத்தா தொடர்ந்து சூப்பர். நம்ம நீ எங்கள் வீட்டில் வந்து என் சீல்டை பார்த்தீங்கன்னா, அது பழசாகி தூக்கிட்டு போட்ட சீல்டுகளை சீல்டுகள் 50% இருக்கும். இப்போ இருக்கிற 50% பார்த்தா மிரண்டுருவீங்க எல்லாமே. அது என் எழுத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் நினைக்கிறேன். அவ்வளவு இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது அது வாங்க வாங்க இன்னும் மறுபடியும் எழுதணுங்கிற ஆர்வம் வந்தது. அப்புறம் வந்து டைரக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும்போது நாங்கள் தான் டைரக்டர் ஆகுவோம், விஜயகாந்தும் அவுத்துறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. இதை டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் சார், பூந்தோட்ட காவல்காரன் படம் நான் திரைக்கதை வசனம். ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க வேண்டியது. செந்தில்நாதன் இயக்குனர் அறிமுகமாக. ஆமாம், அதில் என்னென்னா 5 நாள் தான் விஜயகாந்த் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறதா இருந்தார். அதனால் என்கிட்ட என்ன கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் டைரக்ட் பண்ண கொடுக்குற படம் வந்து ஃபுல் லென்த்து ஹீரோவாக நடிக்கணும், இது 5 நாள் தான் கெஸ்ட் ரோலு, அதனால் இதில் நீங்கள் எழுதுங்க அப்படின்றதுமே ராவுத்தர் ஒரு ஐடியா சொன்னார். அவர் கதை போட்டு திரைக்கதை வசனம் நான் எழுதினேன். ஆனால் கலைப்புலி தானு சார் வந்து கதை கேட்டார். 5 நாள் தான் கெஸ்ட்டுன்றது சொன்னார், சார் இன்றைக்கி இருக்க நிலமையில் விஜயகாந்த் சார் படத்தில் இதுதான் அதிகமான பிஸ்னஸ் ஆகிருக்கு, 5 நாள் தான் நடிச்சிருக்காரு கெஸ்ட் ரோல்னு பார்த்தா நாளைக்கு பெட்டியை தூக்க மாட்டாங்க, லிஸ்ட்டு போட்டலாம், அதனால் தயவுசெய்து நீங்கள் முழு ஹீரோ ஆக்குங்க சார். நாங்கள் இப்போ ஷூட்டிங் போகிறதுக்கு 2-3 நாள் தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியலை. போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட்டு டெய்லி அங்கே டிஸ்கஸ் பண்ணி நான் சீன் பண்ணி ராதியா அந்த இதிலெல்லாம் கலந்துக்குவாங்க. எல்லாம் முடிச்சிருந்தேன், மறுநாள் என்ன எடுக்க போகிறோம்னு விஜயகாந்த் ராவத்திட்ட சொல்லி சொல்லி நைட்டெல்லாம் வந்து எழுதுவேன், தூங்கக்கூட மாட்டேன், பகலெல்லாம் ஷூட்டிங் அட்டன் பண்ணுவேன் பக்கத்துலேருந்து. அப்படி உருவான படம் தான் பூந்தோட்டக்காவல். அவருடைய ப்ரொஃபஷனலாக இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அதை ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணி அது ஒரு விஜயகாந்த் ஃபிலிம் மாதிரி கொண்டு வந்தாச்சு. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னால் ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காங்க இந்த குட்லக் தியேட்டரு, தேவி ஸ்ரீதேவின்னு பல இதில் நான் ஒரு குட்லக் இருக்கேன். கலைமணி சார் உங்களுக்கு நமக்கு தெரியும், தமிழ் திரையுலகம் தெரியும், மிகப்பெரிய கதாசிரியர் வசனகர்த்தா தயாரிப்பாளர் ரொம்ப நல்ல மனிதர். அவர் தேவி ஸ்ரீதேவியில் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு வந்து லியாக்கத் அலிகான் எங்கே அப்படின்னு கேட்டார். எதுக்கு சார்னார், என்ன அவர் ஜெயிச்சிட்டாரு, பாம்பு குரோவில் நான் இந்த ரூம் நம்பரில் இருக்கேன்,
என்னை வந்து அவரை பார்க்க சொல்லுங்கன்ற எனக்கு வந்து அங்கே வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து கலைமணி சார் உங்களை பாம்புக்குறவுக்கு வர சொன்னார். சொன்னதுமே நான் போய் நின்னேன், என்னை ஜெயிச்சிட்டிங்க நீங்கள்னாரு. இப்போ நான் சொன்னேன், உட்காரக்கூட இல்லை, உட்கார நில்லைன்னு. ஏன்னா நாங்கள் உட்காரக்கூடிய அளவுக்கு நான் வளரலைண்ணே. நீங்கள் எவ்வளோ பெரிய ரைட்ரு, நீங்கள் வந்து உங்களை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதில்ல, நான் ஒரு பப்பு தான். நீங்கள் எவ்வளோ சாதிச்சிருக்கீங்கன்னு அவர் சொன்னார். நான் ஜெயிச்சிட்டேன்னு ஏன் சொன்னேன்னு தெரியுமா? நான் விஜயகாந்தை வச்சு வந்து ஒரு நகைச்சுவை படம் கொடுப்பேன், ஒரு சென்டிமெண்ட் படம் கூட அழகாக கொடுப்பேன், ஆனால் ஒரு ஆக்ஷன் படத்துக்குள்ளே இவ்வளோ சென்டிமெண்ட்டும் இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் கொடுக்க முடியும்னா அது அது பெரிய கிரேட் விஷயம் சொல்லிவிட்டு உடனே சொன்னார், எவரெஸ்ட் ஃபிலிம்ஸில் நீங்கள் டைரக்டர் ஆகிறீங்க, நாளைக்கு வந்து என் கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கிங்கன்ட்டார். எவரெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு அவர் சொந்த கம்பெனி. மறுநாள் நான் வந்து என்ன பண்ணேன், போய் செக் கொடுத்துட்டார், அட்வான்ஸ் செக் கொடுத்துட்டார். ஏன்னா நான் ராவத் ஃபிலிம்ஸ் அந்த உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு முன்னால் அவரை போய் பார்த்துட்டேன், கொடுத்துட்டார். ராசிபுரம் இங்கே வந்து சொன்னேன், கலிமேஸ் சார் பார்த்து போனேன், எவரெஸ்டில் டைரக்டர் ஆக சொல்லிட்டார், செக் கொடுத்தாருன்னதுமே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ராவத்தன் விஜயகாந்தும் இல்லை நாம தான் டைரக்டர் ஆகுன்னு சொல்லியிருக்கோம், அதனால் தப்பாக நினச்சிக்குவேன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு கொடுத்துருங்க, திருப்பி நீங்கள் நம்ம ஆமாம் இதை நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தான் ஆக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாசன் பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம சிவசரி சீனிவாசன், அவர் கூப்பிட்டு விட்டார் என்னைய, தம்பி உட்காருங்க அவங்க அப்பா சீனுவோட அப்பா, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நம்ம கம்பெனியில் டைரக்ட் பண்ணணும்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இல்லைங்க களிமண் சார் இது பண்ணதுக்கே அவங்க வேணான்ட்டாங்க, அதனால் அவங்க தான் ஆக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருங்க சார். இப்போ ராமநாராயணன் சார் வந்து கருமேடு கருமாயன் படம் ரிலீஸ் பண்ணார், விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய ஹிட் ஆச்சு, பெரிய ஹிட் ஆச்சு அந்த நேரத்தில். இப்போ ராமநாராயணன் சார் வந்து என்னோட பேசி என்ன எம்எல்ஏ ரொம்ப பிரியமாக இருப்பார். ஒரு தடவை ஒரு கதை கேட்கும்போது, நீங்கள் டைரக்டராக விஜயகாந்துக்கு அதை கதை பண்ணி வச்சுருக்கலான்னாரு. ஆமாண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அவர் நேரம் இவங்கள்ட்ட வந்தார், நான் கதை கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் என்னுடைய தேனாண்டால் பேனரில் லியாக்கத்தில் என்ன டைரக்ட் பண்ண. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு சின்ன மேட்டரில் அப்போ அவங்க ஒரு சம்பளம் சொன்னாங்க, இவர் ஒரு சம்பளம் போது ஒரு ஒரு சின்ன இதில் வந்து விட்டு கொஞ்சம் விட்டுருச்சு. அது அவங்க காரணம் இல்லை, அவங்க போன பிறகு சொன்னார், இல்லைண்ணே நாங்கள் ஆக்கணும் உங்களை, அதனால தான் நாங்கள் அப்படி கேட்டு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்து நான் பாட்டுக்குற தலைவன் படத்தில் என்னை டைரக்டர் ஆகினாங்க. அந்த படம் வந்து 100 நாள் படம். ராமநாதன் சார் என்னை கூப்பிட்டார், ஏன்னா எனக்கு அவங்க சம்பளம் கூட கேட்டாங்க, இந்த படத்தை இந்த கதையை மோகனை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும்னாரு. நான் சொன்னேன், அவர் யூத்து ஹீரோ லவ் ஹீரோவாக பார்த்துட்ருக்காங்கண்ணே, இது ஆக்ஷன் ஹீரோவுக்கு உண்டான கதை அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். கொஞ்சம் நாள் சில 1-2 மாதங்கள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார், ஏவிஎம் குமரன் சாரை பாருங்கள் ராமநாதன் சார், என்ன சார்னு கேட்டேன். இல்லை நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் கதையை பற்றி சொல்லியிருக்கேன்னாரு. ஓகே, நான் குமரன் சார் போய் பார்த்தேன், ராமநாராயணன் சார் சொன்னார் அந்த கதையை எனக்கு சொல்ல முடியுமாட்டார். நான் சொன்னேன், சொல்லிட்டு வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை, ஃபோன் எடுத்தார், ஃபோன் பண்ணார். இந்த கதையை கேட்டுட்டு ஒப்பீனியனை சொல்லாமல் ஃபோன் பண்ணுறாருன்னு சொன்னதுமே சரவணன் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டார், அவர் தான் பிரதருக்கு. சரவணன், நான் லியாக்கத்தலிக்கான ஒரு கதை கேட்டேன், ரஜினிக்கு பிரமாதமாக இருக்கும், நான் எப்போ அனுப்புவேன்னு கேட்டார். அவர் ஃபோன்லேயே நாளைக்கு அனுப்ப சொல்லிட்டார் அவருக்கு. நான் என்கிட்ட கேட்டு முடித்ததுமே என்ன சார்ன்னேன், இல்லை நீங்கள் சொன்ன கதை ரஜினிக்கு ஆப்டாக இருக்கும், ஏன்ட ரஜினிக்கு அழைச்சிட்டு இல்லை, அவங்க ரஜினிக்கு அடுத்து கதை தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன கதைன்னு. அப்போ என்னென்னா, நான் கேள்விப்பட்ட விஷயம், பஞ்சண்ணனும் ஏவிஎம் சின்ன ஏதோ மன வருத்தத்தில் இருந்தாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். நான் மறுநாள் போய் கதை சொன்னேன் சார், சரவணன் சார், பாலசுப்ரமணியம் சார், எஸ்பி முத்துராமன் சார், குகநாதன் சார் கேட்டு 4 பேரும் கேட்டு இம்மீடியட்டாக கதை ஓகே பண்ணி இம்மீடியட்டாக ஹீரோயின் யார் அதை யார் கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டாங்க, நாளைக்கு கான்ட்ராக்டு நீங்கள் போட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ என்னென்னா, எதுவாக இருந்தாலும் நான் இப்ராஹிம் ராவத்தையும் விஜயகாந்தையும் போய் சொல்லிடுவேன், என்னுடைய பழக்கம். நான் போனேன், போனதுமே இப்படி நடந்தது சொன்னதுமே அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றும் சொல்லலை. மறுநாள் ஏவிஎம் போகிறதுக்கு முன்னால் வந்து அந்த ராஜாபா ஸ்ட்ரீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி போயிட்டு நான் ஏவிஎம் கிளம்புறேன், போய் அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன்னேன்றதுக்கு, இல்லை அந்த கதையை நாம் பண்ணுவோம், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், அங்கே கொடுக்க வேண்டான்ட்டாங்க. என் வாழ்க்கையில் வந்து என்னைய இப்போ நினச்சி பார்க்கும்போது, அப்போ நான் அந்த நன்றியிலையும் விசுவாசத்துலேயும் பாசத்துலேயும் போகிறேன், சரவணன் சார் வந்து உட்காருங்கன்றாரு, உங்கள் அட்ரஸ் எல்லாம் பார்த்து சரியாக இருக்கான்றாரு, என்ன எக்ரிமெண்ட் டைப் ஆகும் போது
பார்க்குறேன். அப்போ 25 ரூபாய்க்கு கூட அலைஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் 25,000 ரூபா அட்வான்ஸ் கிடைக்க போகுது. சொன்னதுமே இப்போ சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்ண, சார் ஒரு சின்ன மேட்ரு சார், என்னன்னா அந்த கதை என்கிட்ட கொடுத்துருங்க சார், நீங்கள் வேறு கதை பண்ணுங்கள் சார்னா அவர் முகம் மாறிடுச்சு. என்னன்னாரு, அதில் நான் டைரக்ட் பண்ண போகிறேன் சார், என்னை டைரக்டர் ஆக்குறேன்றாங்க. வேறு ஒன்றுமே சொல்லலை. இன்டர்காம் கூப்பிட்டார், அந்த எக்ரிமெண்ட் டைப் பண்ணுறதை நிறுத்துங்கன்ட்டார். நான் போய் என்ன பண்ணிட்டு போனேன். இதில் என்ன சார் வருத்தம்னா, அந்த கதையை நீங்கள் டைரக்டராக வாங்க பண்ணணும்னு கூப்பிட்டவங்க டைரக்டர் ஆக்கலை. அதை நான் வந்து இன்னொரு கம்பெனிக்கு கதையாக தான் விஜயகாந்த் பண்ணார். அப்படியா? இன்னொருத்தர் டைரக்ட் பண்ணார். அதே அந்த கதை ஷூட்டிங் நடந்துக்கிட்டு நேரத்தில் தான் பூந்தோட்டக்காரர் கவரம் நான் அட்டையத்தில் நடக்குது. இங்கேயும் இங்கேயும் மாறி நான் பூந்தோட்டக்காவுக்காரில் முழுக்க முழுக்க இருக்கேன். அதில் கதை வசனம், இதில் திரைக்கதை வசனம். அதில் நடிச்சுட்டு இதில் நடிக்க வர்றவங்க சில பேர், இப்போ உங்கள் படம் பார்த்தேன், இது நடிச்சுட்டு வந்தேன் சீன் சொல்லுவாங்க, நான் ஷாக் ஆயிடுவேன். இப்படி ஒரு சீன் நம்ம சொல்லவே இல்லையே நம்ம கதையில் அப்படின்னா, அந்த கதையை மாற்றி ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. படம் ஒரு 70% முடிஞ்சிருக்கும். கோவித்தம்பின்னா படம் பார்த்தார், அவர் தான் ப்ரொடியூசர். அதுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணார், கூப்பிட்டு, நீங்கள் எவ்வளோ அழகாக கதை சொன்னீங்க, என்ன இப்படி இருக்குது, சரியில்லையே அப்படின்னாரு. நான் என்ன பண்ணுறது, நான் போயிட்டேன்னாரு. ஒரு நாள் ஷூட்டிங்கில் ராதிகா மேடம் நடிக்க மாட்டேன்ட்டான். நடிக்க மாட்டேன்னு ஷூட்டிங் எல்லாம் இருக்குது, நடிக்க மாட்டேன் மீன்ஸு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணல. அவர் எவ்வளோ அழகாக கதை சொன்னார், அது மாதிரியே இல்லையே, எதோ மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது, விஜயகாந்த் சார், விஜயகாந்த் சார்கிட்ட ஒரு சிறப்பான குணம் என்னென்னா, யார் டைரக்டரோ ஒரு களிமண்ணை பிடிச்சி இவர் தான் டைரக்டர்னா கூட அவர் சொல்கிறது தான் பண்ணுவார். ஏதாவது குறைகள் இருந்தால் தனியாக ரூமில் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவார், என்ன அது சரியில்லை, செட்டில் வாதிக்கும் சீர், செட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது டைரக்டருடைய ஹீரோங்கிற மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு பேசுகிறாரு டைரக்டரை, அமீர்ஜான் சார் டைரக்டரு, சார் வந்து கோவித் தம்பின் இப்படி ஃபீல் பண்ணுறாரு, இவங்க ராதிகா மேடம் ஃபீல் பண்ணுறாங்க, நிறையா மாறி போச்சு, சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சென்டிமெண்ட்டாக, சார் நான் வந்து எனக்கு பெரிய ஹீரோஸ் யாருமே படம் கொடுக்கலை, நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பெரிய பேனர் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தை வெற்றி படமாக்குறதுக்கு நான் எவ்வளோ தூரம் உழைப்பேன் கனவு காணுவேன்னு உங்களுக்கு தெரியாதா, தெரியும், ப்ளீஸ் நான் சொல்கிறபடி எடுக்க விடுங்களேன்னாரு. இல்லை 7 அசிஸ்டன்ட் டைரக்டர் அவருக்கு, 6 பேரும் 7 பேர், பாதி பேர் நான் சொல்கிறத சப்போர்ட் பண்ணுறாங்க, இவர் சொன்ன மாதிரி எடுத்து அது நல்லா இருக்குன்ட்டு, பாதி பேர் டைரக்டர் என்ன இருந்தாலும் அவருன்றாங்க சார். அந்த படம் எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்கலை. ஆனால் பூந்தோட்டக்காவல்கரன் சில்வர் ஜூபிலி போச்சு. ஆமாம், சில்வர் ஜூபிலி போச்சு, எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேர் கிடைச்சது. மதுரையில் அந்த படத்துக்கு லேடிஸுக்கு மட்டும் ஷோ போட்டாங்க சார் தனியாக, அப்படி வந்து ஆரம்பமானது. அதுக்கப்புறம்தான் என்ன பண்ணாங்க, அடுத்த பேனர்ஸ் டைரக்டர் ஆக்கலையே அப்படிங்கிறதுக்காகவே பாட்டுக்கூர் தலைவன் ஆரம்பித்தாங்க. அதில் நான் டைரக்டர் ஆகினேன். அதில் என்ன ஒரு விஷயம்னா, இது அதுலேயும் கலைப்புலி தானு சார் வந்து கதையை கேட்டார். நான் மொதல் மொதல் 16 நாள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை சுற்றி ஷூட் பண்ணிட்டு வந்தேன். ஃபுல் லென்த் காமெடி அண்ட் லவ் சப்ஜெக்ட். அவர் பண்ணார், நீங்கள் என்ன இவ்வளவு பிஸ்னஸ் பண்ணிடுறீங்க, படத்தில் ரிச்னஸ் வேணாமான்னு கேட்டாங்க. இந்த ரிச்னஸ் வேணுங்கன்னு கேட்டதுனாலேயே அதில் சில கதைகள் கொஞ்சம் மாற ஆரம்பித்தது. அந்த கதையை நான் இளையராஜானன்ட்ட போய் சொல்லும்போது, அந்த கதையை கேட்ட அவர் ஒன்றுமே சொல்லாமல் அவர் யாரையோ அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்லிவிட்டார், ஒரு நாகூர் தர்கா படம் கூப்பிட்டு வந்தாங்க. நாகூர் தர்வா படத்தை எனக்கு ப்ரெசன்ட் பண்ணார். பிரமாதமாக இருக்குடா, நீ அருமையாக வருவ அப்படின்னாரு. அது என்ன காரணம்னா, முதல் வந்து நான் அந்த கம்போசிங் போகும்போது பூந்தகட்டக்காரர்காரெல்லாம் போகும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு அவர் சேர்ந்தபோது எங்கள் ராவத்தர் ஒளியம் சொத்தில் உள்ள டைரக்டர் யார்னா கூட கம்போசிங்க்கு பெரும்பாலும் நான் போகிற வழக்கம். போய் சொன்னதுமே, அண்ணே நான் உங்கள் ஊர் தானே, அது கம்பம்னே பக்கம், நீங்கள் பாவல வரதராஜன் அண்ணன் எல்லாம் கச்சேரி பண்ண வரும்போதெல்லாம் முன்னால் நின்று கேட்பேன்னு அந்த ஊர் மண் பாசமோ என்னமோ தெரியலை. அவர் அப்படியே என்னை எம்எல்ஏ ஒரு பாசம் செலுத்த ஆரம்பித்தார். ரெண்டாவது, நான் என் பெரிய ஆளுகளாக இருந்தாலுமே ஒரு நகைச்சுவாக பேச ஆரம்பிச்சிருவேன். இளையராஜன் இங்கே இருக்காருன்னா பெரிய பெரிய ஆளெலாம் அண்ணனுக்கு நின்றுப்பாங்கிற காலத்தில் கூட அப்படி தான். அதனால் அவருக்கு ரொம்ப ஈர்ப்பாயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கலான்னு நாகூர் தர்கா படம் கொடுத்தாரு. பட் இதுவும் இந்த பட்ஜெட்டு கிராண்ட் இயரை காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கதைகள் மாற ஆரம்பிச்சது. இதில் என்ன சார், நான் எழுதின படங்கள்லாம் சண்டை போடுவேன் சார், எழுதின கிழிச்சிட்டு போட்டு கூட போயிடுவேன், நான் எழுதலன்ட்டு போவேன். அப்புறம் கூப்பிட்டு, இல்லை இல்லை நீங்கள் எழுதுங்கம்பாங்க. ஆனால் டைரக்ட் பண்ணுற படத்தில் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல, நான் காம்ப்ரமைஸாக போக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. எழுதுகிற படத்துக்கெல்லாம் என் உடன்பிறந்த அண்ணனே சொல்லுவார், எழுதுகிற படத்துக்கெல்லாம் சண்டை போட்டு வர்ற, டைரக்ட் பண்ணுற படத்துக்கு மட்டும் என்ன காம்ப்ரமைஸ் ஆகிற அப்படின்ட்டார். வேறு வழி இல்லாமல் பாட்டுக்குறதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான். அது 100 நாள் ஓடிச்சு. அது வேறு, என்ன நினச்சோமோ அதை கொண்டாட முடியல, அதுக்கு உண்டான எனக்கு கொண்டு வர முடியல, ரிசல்ட் வரல.
ஒரு பேராசிரியர் எனக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தார், உங்கள் பாட்டுக்கு ஒரு தலைமை நல்ல படம், பட் இதை விட பெரிய வெற்றி பெற்றிருக்கோம், என்ன காரணத்தினால உங்களுக்கு கொஞ்சம் வீக் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியுமான்னாரு. என்னால் ஜட்ஜ் பண்ண முடியலை, ஆனால் நான் நினச்ச கதை எடுக்கலை சார், அதனால் நான் நினைக்கிறதுக்கு இல்லை, நான் ஒரு காரணம் சொல்கிறேன்னு சொன்னார். அதற்கு முன்னால் விஜயகாந்த் அப்படின்னா பூந்தோட்ட காவல்காரன், காதலை சேர்த்து வைக்கிறது பெரிய எதிர்ப்பெல்லாம் மீறி காதலை சேர்த்து வைக்கிறாரு. செந்தூர பூவே பெரிய எதிர்ப்பெல்லாம் மீறி காதலை சேர்த்து வைக்கிறாரு. ஆனால் உங்கள் பாட்டுக்கு இப்போ இப்படிலாம் காதலை சேர்த்து எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் பண்ணின ஹீரோ உங்கள் படத்தில் காதலை சேர முடியாமல் அவர் தண்ணி அடிச்சுட்டு அலைஞ்சிட்ருக்காரு. அதுவே உங்களுக்கு வீக்காக தெரியல சார் இம்மிடியேட்டாக, அதுதான் சார் ஒரு பெரிய காரணம்னார். அது ஒரு டைரக்ட் பண்ண கதையில் மாறிச்சு. அப்புறம் ஏழை ஜாதி படம் நான் டைரக்ட் பண்ணேன். இந்த ஏழை ஜாதி படம் பக்கத்தில் விஜயகாந்துக்கு ஒரு எங்கே போனாலுமே என் கொள்கை என்னவோ ஏழை ஜாதி பாருங்கம்பார், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே என் கொள்கை என்னென்னா ஏழை ஜாதி பாருங்கம்பார். பல ஊர்களெல்லாம் அந்த பக்கம்லாம் வண்டி கட்டிட்டு வந்து பார்ப்பாங்களே அந்த படத்தை, அந்த படமும் கதை மாறிடுச்சு. அந்த படத்தில் வந்து முத முத ரெண்டு ஹீரோயின்ஸ் பானுப்பிரியா கஸ்தூரி. பானுப்பிரியாவுக்கு கதை சொல்லியாச்சு, கஸ்தூரிக்கு கதை சொல்ல போகிறேன். இது தயாரிப்பாளர் வந்து பெங்களூரில் இருக்க அமைச்சர், கர்நாடகா காங்கிரஸ் அமைச்சர். கஸ்தூரி வந்து மதுரை அவங்களும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்ட்டு கஸ்தூரி வந்து சார் இன்றைக்கி வந்து கஸ்தூரி வந்து ஒரு ஒரு முகம் இருக்குது கஸ்தூரிக்கு, ஒரு பொது விஷயங்கள் அரசியல் கருத்துக்கள் உண்மையில் அதை ஃபாலோ பண்ணுறவங்க கஸ்தூரியை பாராட்டுறவங்க நிறையா இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அன்னைக்கு வந்து நான் ஏழை ஜாதி படம் பண்ண போகிறேன், அன்னைக்கு நீ உங்களுக்கு கதை நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறோம்மா கதை சொல்ல வந்திருக்கேன்னதுமே, சார் உங்கள் படமெல்லாம் பார்த்து அப்படி ரசிச்சுருங்க சார், உங்கள் படம் வசனங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமான்னாங்க. ஃபார்மாலிட்டிக்கு தான் சொல்லுது அந்த பொண்ணு நினச்சேன் சார், நான் என்னுடைய ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொரு சீன் வசனங்களையும் அப்படி சொல்கிறாங்க சார், அப்போ எழுதுன எனக்கே கூட ஞாபகம் இருக்காது அப்படி சொல்கிறாங்க. நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன், என்னடா உண்மையிலே இந்த பொண்ணு இவ்வளோ பிரில்லியண்ட்டாக அரசியல் விஷயங்களில் இவ்வளோ தூரத்துக்கு அனலைஸ் பண்ணுறாப்பிலையே கவனிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டா எனக்கு இன்னொரு டெலிகேட் பொசிஷன் ஆகிடுச்சு. அதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்படிப்பட்ட உங்கள் வசனத்தை பேசி நான் நடிக்க போகிறேனே சார் நாங்கள், ஆனால் நான் கூப்பிட்டு போய் நான் கேட்க போன வேஷம் வாய் பேசாத ஊமை கேரட்டியாக கேட்க சொல்லிட்டு சொல்லுங்க சார், ரொம்ப ஆர்வமாக இருக்கு சார் சொல்றது ஒன்றுமே இப்போ எனக்கு புரியலை சார், அவங்க மாதிரி வக்கீல் நினைக்கிறேன் இவங்க உட்காந்துருக்காங்க நான் பேச மாதிரி இருக்கேன் சார், நீங்கள் கதை ஆரம்பிங்க சார், இதில் நான் எத்தனை பஞ்சு வருதுன்னு நான் பார்க்குறேன் எனக்கு அப்படின்னாங்க. அப்போ ஏம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ உங்கள்கிட்ட நான் கதை சொல்கிறத விட கதை சொல்லாமல் போயிடுறது பெட்டர் நினைக்கிறேன்னு. என்ன காரணம் சார், நான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இல்லைம்மா வாய் பேசாத கேரக்டர்மா ஊமை கேரக்டர்மா அவங்க முகமே மாறிடுச்சு சார். சார் என்ன சார் நான் உங்கள் வசனத்தை பேசணுன்னா, அம்மா ஒன்று பண்ணுறேன் நான் கதை சொல்கிறேன், நீ விருப்பம் இருந்தால் நடிங்க, ஏன்னா விஜயகாந்துக்கு ஜோடி நீங்கள் தான் இந்த படத்தில், ஹீரோயின் நீங்கள் தான், பானுப்பிரியா வேறு ஒரு புரட்சி பெண்ணு மாதிரி ஒரு கேரக்டர், நான் சொல்லி உங்களுக்கு உடன்பாடாக இருந்தால் நடிங்கன்னு கதையை சொன்னேன் சார். கதையை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, பேசாமல் இருந்தால் கூட பேசுகிறத விட வலிமையாக இருக்குது சார் இந்த கேரக்டரு, நான் நடிக்கிறேன் சார். நான் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் சார், வந்து ஒரு டிசைன் போட்டு அவசரமாக என்ன பண்ணேன், விஜயகாந்த் மட்டும் டிசைன் போட்டு பூஜைக்காக எல்லாம் போயிடுச்சு சார். அப்போ வந்து தெரியுமா உங்களுக்கு பேப்பருக்கு தந்தி பேப்பரு இதெல்லாம் முதல் கொடுத்து விட்ருவோம் டிசைனை, கொடுத்ததுமே போயெல்லாம் போயிடுச்சு. அந்த ப்ரொடியூசர் எனக்கு கூப்பிட்டு பேசுகிறார், காங்கிரஸ் அமைச்சர் ரமேஷ்ன்ற பேர், உன் படம் ஹீரோயின் யார் தெரியுமானார். நான் சிரித்தேன், சார் என்ன சார் நம்ம படம் ஹீரோயின் யார் இருந்தது, நம்ம படம் ஹீரோயின் யார் தெரியுமா, பானுப்பிரியா கஸ்தூரி சார், கஸ்தூரிக்கு நேர்த்தானே போய் நான் கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றாரு. இல்லை நம்ம படம் ஹீரோயின் ஜெயபிரதான்னார். எனக்கு அப்படி ஷாக் ஆகிட்டேன், ஜெயபிரதாவுக்கு இதுக்கு இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லையே, இவருன்னா ஜெயபிரதாவுக்குனா சார் என்ன சார் நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா சார், ஜெயபிரதாவுக்கு இதில் என்ன சார் கேரக்டர் இருக்குது, அவங்க எப்படி சார் ஆப்ட் ஆவாங்க, ரெண்டாவது அவங்க எவ்வளோ பேர் சார் ஹீரோயின் சார், நீங்கள் என்ன சார் நீங்கள் வந்து இப்படி முடிவு பண்ணிட்டீங்க. இல்லை இல்லை நான் ஜெயபிரதாட்ட பேசி பெங்களூரில் அட்வான்ஸ் கொடுக்க சொல்லிட்டேன், ஜெயபிரதா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, டிசைன்லையும் ஜெயபிரதாங்கிற மேட்ரு அனுப்போட்டு உரம் ஓட்டி அனுப்பிச்சிட்டு வந்துட்டாங்க, இனி மாற்ற முடியாது, ஷாக் ஆகிட்டேன், உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா என்னுடைய நான் நேசித்த கதை வேறு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாம்பு குரலில் ரூம் போட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி ஜெயபிரதாக்கா ஒரு ஹீரோயின் கதையை ஆக்கி கதையை மாற்றிட்டேன் ஒரு ஹீரோ கதையை வாங்கி ஜெயபிரதா நடிகை, அவங்க நடிகையாக இருந்து வந்து அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்ட்டு கதையை கொண்டு வந்து ஜெயபிரதாக்காவை கதையை முடித்தாச்சு. பார்த்தவங்கெல்லாம் ரொம்ப ரசித்தாங்க, பிரமாதமாக இருக்குன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க.
பட் இந்த அந்த இன்விடேஷன் கொடுக்க போகும்போது இல்லையா, இந்த ஏழை ஜாதி இன்விடேஷன் இந்த ஆரம்ப ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது என் சொந்தக்கார காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க சில படிக்கிற பொண்ணுங்க ஜெயபிரதாவா போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. ஏம்மா ஜெயபிரதா எவ்வளோ பெரிய அருமையான ஆர்டிஸ்ட்டு, எவ்வளோ அழகான ஆர்டிஸ்ட்டு, எவ்வளோ ஹிட்டு கொடுத்து இருக்கட்டும், அது விஜயகாந்துக்கு முன்னாலேருந்து ஹீரோயின் நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் விஜயகாந்துக்கு ஜோடியாக போட்டிருக்கீங்களே நாங்கள், எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ஆச்சு. ஆனால் பட் அதை நான் பெருசாக எடுத்துக்கல. இந்த படத்தை ஆக்சுவலாக அன்றைக்கி குஷ்பு போட்டு தான் நல்லா இருந்திருக்கும், ஒருவேளை ஒரு ஹீரோயின் இருந்தாலும் சுகன்யா போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் நான் நினச்சது. பட் அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கள மாற்றினேன். பட் சீனை ரசித்தான் கை தட்டினா பண்ணாங்க, இருந்தாலும் அங்கே அன்றைக்கி குஷ்புவோ சுகன்யாவோ நடித்து நல்லா இருந்திருக்கும். ஒரு படத்துக்கு ஆர்டிஸ்ட் முக்கியங்கிறத என்னுடைய முதல் படம் வந்து பாட்டுக்கு ஒரு தலைவனில் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் விஜயகாந்த் ஒரு பக்கம் மறக்க முடியாத மனிதர்னா இன்னொரு பக்கம் சரத்குமார் மறக்க முடியாத மனிதர் இல்லையா? சரத் சார் வந்து முத முத நடிகை வரும்போது ஹீரோவால் படங்கள் அப்போவே வந்து என்னை எழுத்தை நேசிப்பார், எழுத்தை நேசிச்சுப்பார், ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப பிரில்லியண்ட். தாய்மொழி படத்தில் அவர் ஹீரோ, விஜயகாந்த் சார் வந்து ஒரு கேரக்ட் பண்ணியிருப்பார். அதில் ஒரு சீனு என்னென்னா, இவர் ரவுடித்தனம் பண்ணிகிட்ருப்பார் ஊருக்குள்ள, இதெல்லாம் விட்டு போட்டு ஒழுங்காக பழப்பு நடத்தணும், ஜெமினி கணேசன் போட்டு வச்சு மீன் பிடிச்சிட்ருப்பார். இவர்கிட்ட போய் கேட்பார், நானும் உங்கள் கூட மீன் பிடிக்க வர்றேனே அப்படிங்கும்போது முத முத வர்றேன்னு கூப்பிடும்போது அவர் ஜெமினி கணேசன் பொண்ணு வந்து விடும் தூரத்தில் வந்து ஒயிட் சாரி கட்டி நிற்கும். இவர் என்ன பண்ணுவார், உள்ளே போவார் ஜெமினி கணேசன். இவர் சரத் சார் திரும்பி பார்ப்பார், அந்த பொண்ணு உள்ளே போவோம், ஏன் அது வந்து விடோ வெள்ளப்படவை கட்டி நிற்கிறா, முத முத நீ வந்து தொழிலுக்கு வர்ற வெள்ளப்படவை கட்டிட்டு போகிறத அது எப்படி என்ன. உடனே சரத் சார் டைலாக் எழுதியிருப்பேன், ஏங்க பாலுக்கு நிறம் வெள்ளை, சமாதானத்துக்கு கொடி வெள்ளை, நல்ல மனசுக்கு சொல்கிறது வெள்ளை, இதெல்லாம் வெள்ளை ஓகே உங்களுக்கு, அந்த வெள்ளை மட்டும் ஓகே இல்லையா. அவன் முகத்தில் நான் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், கையில் துட்டு இல்லாத ஆம்பளைக்கும் நெத்தியில் பொட்டு இல்லாத பொம்பளைக்கும் இந்த நாட்டில் மரியாதை இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு நெத்தியில் பொட்டு வச்சுருக்க பொண்ணுங்களை விட நெஞ்சில் புருஷனை வச்சுருக்க பொண்ணுங்களை தான் எனக்கு பிடிக்கும், அவங்கள பார்த்துட்டு போவேன்னு சொல்லி பார்த்து போவார். இந்த படம் வந்து வந்து ரிலீஸ் ஆன பிறகு என்னை எங்கே பார்த்தாலும் சரத் சார் அந்த டைலாக் சொல்லுவார். சொந்தமாக படம் எடுத்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு சொந்த படம் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆச்சு. ராணி மகாராணின்னு ராதியா ரகுவரன், அது மறைந்த சேதுராமன் ப்ரொடியூசர், அவர் பெரிய தயாரிப்பாக, அவர் மூணு நாளோடு எனக்கு கேட்டு நான் அப்போ பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த எங்கள் முதலாளி தோல்விக்கு அப்புறம் உடஞ்சி போயிருக்கும்போது கூப்பிட்டு பண்ணுங்கன்னாரா போது கிழக்கு சிமில் ரிலீஸ் ஆனது ராதியா வச்சு பண்ணாமன்னார். ரெண்டு நாளில் பண்ண ஐடியா தான் இந்த ராணி மகாராணியோட கதை. யாருக்கு பண்ணுறதா இருந்தன்னா முத முத வந்து இவர் என்ன பண்ணார், ராதியா இவர் கோவப்படுற மாதிரி இவர் நடந்துக்கிட்டார். இவர் வந்த ராதியா மேடத்தோட காஸ்டியூமர் வந்திருக்காங்க. அப்போ ராதியா மேடத்தில் பாக்கியராஜ் சார் கால் ஷீட் கேட்டுக்கிட்டு இருக்காரு, தெலுங்கு படம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பளத்தை விட எனக்கு கொஞ்சம் கம்மியாக சம்பளத்தில் ஒத்துக்கிட்டாங்க ராதியா எம்எல்ஏ பிரியத்தினால. இந்த ராணி மகாராணி அட்வான்ஸும் குறைச்சி வாங்கிட்டாங்க. இவர் காஸ்டியூம் எடுக்கிறதுக்கு காஸ்டியூமர் போகும்போது சேதுராமன் நான் வக்கீல் ட்ரெஸ் தானையா ஸ்டில் எடுக்கிறதுக்கு, அந்த இப்போ ட்ரங்குப்பட்டியில் இருக்கியா அந்த பழைய ட்ரெஸ் வக்கீல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டார். இது ராதியா மேடத்தில் போய் சொன்னாக்குமே டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ கண்ணாபண்ணான் கத்தி அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்களாக அப்படி பண்ணி சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து இப்போ கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணுறேன்னுச்சு. இப்போ சொந்த படம் பண்ணும்போது நான் சண்முகநாதன் ஒரு ஏசி இருந்தார் கிழக்கு சிமையிலேக்கு வீக்ரேசன், அவர் மாப்பிள்ள மாமான்னு தான் நான் கூப்பிட்ற பழக்கம். போய் சொன்னேன் இந்த கதையை, இப்படி ஆகி போச்சு மாமா அந்த கதையை சொல்லுங்கள் மாப்பிள்ளன்னாரு. ராணிமான் கதையை சொன்னேன், நான் பண்ணுறேன் மாப்பிள்ளன்னு சொல்லி பூஜை ரூமில் வச்சு லட்சரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டார். நான் தான் ப்ரொடியூசர், நீங்கள் பண்ணுங்கன்ட்டார். ஒய்ஃபு பிள்ளையெல்லாம் கையில் வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணார், சேர்ந்து பண்ணுவோமே நீங்கள் சம்பளம் தனியாக போட்டு எடுத்துங்க வந்துட்டார். அந்த படத்தில் இளையராஜா விட்டுட்டு முத முதல் நான் தேவாட்ட போகிறேன் அந்த படம், ஏன்னா அந்த ரஹ்மான் மேட்டரில் அந்த வருத்தத்தில் நாளானைக்கு ஷூட்டிங்கு சார் ரெக்கார்டிங்கு, அன்றைக்கி வந்து மியூசிக் நான் போடுறேன் அப்படின்றாரு சண்முகநாதன். எனக்கு ஷாக்காகி போச்சு. அண்ணே தேவா மியூசிக் டைரக்டர்னு சொல்லிவிட்டு எல்லா ஊரெல்லாம் சொல்லி நியூஸ் கொடுத்தாச்சு, நீங்கள் என்ன வந்து நீங்கள் மியூசிக் போகிறீங்கன்றது மாதிரி நான் சொன்ன ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவருக்கு ஆர்வம் அந்த ஹார்மோனியை பற்றிலாம் வாசிச்சுட்டு நான் சொன்னேன், நீங்கள் முன்னாலேயே சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்று நான் அதை ஒத்துருப்பேன் உங்களை, இல்லை எனக்கு வேணான்ருப்பேன், ஏதோ நடந்திருக்கும், இப்போ நீ சொல்கிறீங்க இல்லை என்னன்றதுமே அப்படின்னா என் டேஸ்ட்டுக்கு பாட்டு நான் தேவானை நான் பார்த்து நடந்ததை சொல்லி அவர் டேஸ்ட்டுக்கு பாட்டை போடுங்க. அவர் தான் கம்போசிங்கில் உட்காந்தார், நான் போகல, ரெண்டு சாங் ரெக்கார்டு முடிஞ்சிச்சு, சூப்பராக எடுக்க பார்த்தியா சூப்பராக பண்ணிட்டேன் பார்த்தியான்னு சொல்லிகிட்டே இருந்தார்.
அதே சண்முகானந்தன் இருந்தார் ரெண்டு நாள் கழிச்சு, ஏன் மாப்பிள்ளை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் ஒரு சாங்கான்னு திட்டுறாங்க மாப்பிள்ளைன்னார். நான் என்ன சொல்கிறது, நீங்கள் தானே நீங்கள் ஒன்று பண்ணலாமா, நான் ஏற்கனவே சில இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், யாரெல்லாம் ஆர்வப்பட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருக்காரு, அதுக்கு பாட்டில் சொல்லி இல்லை தேவான்னு பேரை போட்டு விட்டுருவோம்னா அது தேவா ஒதுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டு நடந்த படம் சார். இந்த ராணி மகாராணியும் டைரக்ட் பண்ணுற படம் ஒரு 12 ரீல் முடிச்சு எடிட்டிங்கில் முடிச்சுட்டேன் சார், 12 ரீல் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு இன்னும் 2 ரீல் வாசிக்கேன், இது பண்ணணும் மணிவண்ணன் சார் கிளைமேக்ஸு, இந்த 2 ரீலில் வரணும். இவர் என்ன பண்ணார், ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்டுக்கு போயிட்டு 100 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இவர் ஹாஸ்பிட்டல் போனவர் 3.5 மாதமாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டார். நான் என்ன பண்ணேன், இல்லை இவர் தேவானே 12 ரீலை வாசிச்சிட்றேன், அவரை வச்சு ஒரு நாள் தானே ஷூட்டிங்கு எடுத்துட்டா 2 ரீல் வாட்ச் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வந்த பிறகு ரஜினி படத்துக்கு போயிடுவேன்ட்டார். இப்போ 12 ரீல் வாட்சோட நிற்கிது படம் சுடிக்க முடியல. அன்றைக்கே செல்வமணி சொன்னாப்பில் வேண்டாம் இதோட விட்டுருங்க, நீங்கள் செலவழித்ததோட நான் கேட்கலை, தயாரிப்பு நம்ம பேர் வந்துருச்சுன்னு கௌரவ பிரச்சனை தூக்கி சுமந்தேன். அது 3 முடிய வேண்டிய ராணி மகாராணி 2 இழுத்துட்டு போய் அப்போ கிழக்கு சீமையில் இமேஜ் இருந்துச்சு ராதியாவுக்கு, அடுத்தடுத்து நிறையா படங்கள் எடுத்து நடித்து அவங்க ஓடலை. ஹீரோ ஹீரோ சப்ஜெக்ட் இல்லை படத்தில், ஹீரோ இல்லை ஹீரோயின் சப்ஜெக்ட்டு, பிஸ்னஸ் ரேஞ்ச் ரொம்ப குறைஞ்சி போச்சு, எனக்கு செலவு கூடி போச்சு வட்டி, அதனால் ஆயிடுச்சு. இப்போ படத்தை நான் ரிலீஸ் பண்ண முடியல. ஒரு ஏரியா ராவுத்தர் வந்து படம் பார்த்து அவர் ரசித்து சிரித்து காமெடி மதுரைனா மதுரை அவங்க கம்பெனி இருக்குது நான் வாங்கிறேன்ட்டார். வாங்கிட்டு இப்போ ரேட்டு பேசியாச்சா, நான் ரிலீஸ் தேதி வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அனௌன்ஸ் பண்ணதுமே என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு ராவுத்தர் அண்ணே நம்ம படம் வந்து மதுரையில் 2 கழித்து ரிலீஸ் பண்ணான்னாரு. ஏன்ன ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் இல்லை விளம்பரம் கொடுத்து தியேட்டர்லாம் போட்டாச்சுண்ணே, ஒரு நீங்கள் இப்போ ஓகே நீ மதுரையில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்றதுமே அப்போ பணம்னே பணமும் அப்போ தான் தருவேன்ட்டார். அப்போ அன்னைக்கு நிலைமைக்கு அது பெரிய அமௌண்ட்டு பணம் தான் ரிலீஸ் பண்ண, ஆமாம் இப்போ லேப் அப்போ பெட்டி படப்பெட்டி எனக்கு ஒன்றும் உடலை ரிலீஸ் பண்ணல. என்ன பண்ணிட்டேன், ரிலீஸ் தேதியை தள்ளி வந்து விளம்பரம் கொடுத்துட்டேன், தள்ளி வந்து விளம்பரம். அப்போ நான் முத முதல் ரிலீஸ் பண்ணிடுறது எந்த படமும் ரிலீஸ் ஆகல, ஒன்லி என் படம் தான் நல்ல தியேட்டராக புக் பண்ணியிருக்கேன், தள்ளி ரிலீஸ் பண்ணின்னு விளம்பரம் கொடுத்ததுமே சார் டிஸ் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து என் ஆஃபீஸில் வந்து என்கிட்ட ஒரே கலாட்டாக பண்ணி படங்கள் இல்லை தியேட்டர்லாம் அருமையான தியேட்டர் பிடிச்சி போட்டு வச்சுருக்கோம், இப்போ தேதியை மாற்றிட்டு பண்ணிட்டு போட்டு இப்போ தேதியை மாற்றினேன் வாங்கின விலையோட குறைச்சி தான் கொடுப்போம்றாங்க. இப்போ என்னென்னா அவங்க பணம் கொடுத்தாலும் கூட சில பேர் நான் 50,000 குறைச்சி கொடுப்பேன், 1,00,000 குறைச்சி கொடுப்பேன்றதுல எனக்கு மறுபடியும் பட்ஜெட் 6,00,000 துண்டுகளுக்கு. இந்த 6,00,000 கேட்டேன் கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கல, எனக்கு சரசர ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன், போய் நிற்கிறேன் கண்கிழங்கி, ஏன்னா இப்போ 2வது ரிலீஸ் தேதி போட்டு விளம்பரம் கொடுக்குறீங்க சார். சார் என்னென்னா இந்த பேசுவோம் சாப்பிட்டு முடியுங்க சார், என்னுடைய அவசரம் எனக்கு அப்படின்னு. அப்புறம் கூப்பிட்டு நைட்டு நீங்கள் இப்போ வேண்டாம் அவங்க நானே லேட்டாக வந்துட்டேன் ஷூட்டிங்க்கு, டென்ஷனில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு பகலில் அங்கே வாங்கிட்டு வேறு இடம் சொல்லிட்டார். நான் நைட்டில் வந்து தூங்கவே இல்லை, சூசைட் பண்ணிக்கலாமெல்லாம் தோணுது, என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ராவுத்தரே என்கிட்ட சொன்னவர் படம் உலகன்மான் ரிலீஸ் பண்ணும்போது சிக்கல் வரும்போது சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குலாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நினச்சி எனக்கே தோணுது. பட் மறுநாள் அங்கே போகிறேன், இல்லை விஜயாக சார் என்ன மேட்டர் நான் சொன்னேன், 6,00,000 இருந்தால் தான் படம் ரிலீஸ் ஆகும், இந்த சூழ்நிலையினால எனக்கு 6,00,000 கரெக்டாக இருந்தது, வேறு சில தப்புகளால் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, 6,00,000 என்கிட்ட கையில் இல்லை, நீங்கள் யாருக்கு கொடுக்கணும், சிதம்பரத்தில் ஒரு ஃபைனான்சியர் இருக்குது, அந்த ஃபைனான்சியர் அவங்க ரூம் போட்டிருக்காங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிறது, வர சொல்லுங்கன்னா வர சொல்லிட்டேன். வந்ததுன்னு அவங்க அவரை கூப்பிட்றாரு, கூப்பிட்டு வேகத்தலிக்கான்னு சொன்னார், 6,00,000 நான் சேர்க்க கொடுத்துட்றேன், நீங்கள் லெட்ரு கொடுத்துருங்க, ஓகேன்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசுகிறாங்க, சார் 6,00,000 செக் கொடுத்தா எப்படி சார், 3 கொடுங்க 3 கேஷாக கொடுத்துருங்கன்றாங்க. இப்போ லேக்க சார் எப்படி சார்ந்தார், நான் சொன்னேன் ஒன்றுமே இல்லை சார் 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 அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஜெமினி லேபில் இவங்க சொந்த படம் இருக்குது ரகசிய போலீஸ்லாம் சார் சார் சொந்த படம், ஜெமினி லேபுக்கு ஃபோன் பண்ணுறாரு, 3,00,000 அந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, 3,00,000 செக் கொடுக்குறேன்ட்டு இது பண்ணுறாரு, ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. முதல் லேபில் ஓகேன்ட்டாங்க. நைட்டு நாளைக்கு ரிலீஸ் சார் தூருது, அப்போ டெலிஃபோன் ஸ்ட்ரைக்கு, செல்ஃபோன்லாம் கிடையாது, டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக்கு தூருது. பார்த்தா ஓகே சொன்ன ஜெமினி லேபில் இப்போ முடியாதுன்றாங்க, இந்த 3,00,000 வந்து கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகுன்றாங்க. சிட்டி பணம் வேறு வரல, நந்தகோபால் சிட்டியார் வாங்க போனாலும் வரல, ஃபோனும் பண்ண முடியலை, இப்படி லாக்கில் இருக்குது, என்ன பண்ண தெரியல. சரஸ் சார் டெலிஃபோன் ஸ்ட்ரைக்கு கிடைக்கல, அவர் வீடு கொட்டி வாக்கத்தில், இப்படி எனக்கு ஒன்றுமே ஓடலை, தவிக்கிறேன். அதையும் தாண்டி என்ன பண்ணுறேன், ஃபோன் பண்ணால் ஒரே ஒரு தடவை வரைச்சு அவர் அசிஸ்டண்ட் எடுத்து தூங்கிட்டார், எழுப்பினா திட்டுவார்ன்றார். நான் சொல்கிறேன் சார் உயிர் போகிற பிரச்சனை, தயவுசெய்து வந்து ப்ளீஸ்
அவரை எழுப்பி பேசணுன்றதுமே போய் ஜெமினி மேனேஜர்கிட்ட, அப்போ ராம்குமார் ஸ்ரீராம்னு நினைக்கிறேன், பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறா எனக்கு புரியுது. ஏன் சார் மொதல் ஒத்துக்கிட்டீங்கல்ல, ஒத்துக்கிட்ட பிறகு என்ன வேணான்றீங்க, என் படம் அங்கே இருக்குல்ல, இந்த படத்தை கொடுக்காமல் என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? இப்போ நேராக கிளம்பி வந்து எந்த இடத்துல கையெழுத்து போட சொல்கிறீங்க சார்? எங்கே நான் கையெழுத்து போடுறேன் சார், படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் சார், நான் கிளம்பி போய் வரேன் சார் சொன்ன பிறகு அவங்க உடனே வேண்டாம் வேணாம் நாங்கள் ரிலீஸ் பண்ண விட்டுருந்தோம், பெட்டிகள் போச்சு. அப்போ தான் டிஸ்ட்ரிபியூட்டர் என் கையை பிடிச்சி, பெரிய பெரிய ஜாம்பவான் ப்ரொடியூசரை இங்கே படப்பெட்டி பெட்டி கொடுக்க முடியாமல் தவிச்சிருக்காங்க, நீங்கள் பெட்டி கொடுத்துட்டீங்க சார், கிரேட் சார் அப்படின்னு சொல்லி போனாங்க. நான் அதுலேருந்து சரத் சார் வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு, இந்த 3 லட்சம் ரூபா கடையை அடைக்கிறதுக்கு மேற்கொண்டு, ஏன் எந்த கடனை, அரவிந்தன் படத்தை என் அசிஸ்டண்ட் தான் டைரக்டர், அவன் சிவாட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி அவர் தான் டைலாக் எழுதுன்னு சொல்லி அது ஒரு சம்பளம் பேசி விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணார். நெய்வேலியில் ஷூட்டிங்கு அவர் எங்கே தங்கினாரோ அங்கேயே என் கூட தங்க வச்சுட்டார். பாசம் தான் அப்படி பாசம், கிரேட் கிரேட் அப்படி பாசம் இருந்தார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.